இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரண்டாயிரத்தி 2023 வரவு செலவு திட்டம் பிப்ரவரி 24 தாக்கல் செய்யப்படும். 2023 வரவு செலவு திட்டம் பிப்ரவரி 24 தாக்கல் செய்யப்படும் என மக்களவைத் தலைவர் ஜஹாரி அப்துல் தெரிவித்தார். அத்திட்டம் தாக்கல் செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படும் வரை விவாதம் உள்ளிட்ட நடைமுறைகளுக்கான மொத்தம் 3 வாரங்கள் ஒதுக்கப்படும் என அவர் கூறினார். இவ்வேளையில் மக்களவை கூட்டம் பிப்ரவரி 13 தொடங்கி 29 நாட்களுக்கு நடைபெறும் என அவர் குறிப்பிட்டார். சாலையில் விழுந்த காதலி ஆபத்தான முறையில் காரை செலுத்திய நடிகர் கைது. பெண் பயணி ஒருவர் காரிலிருந்து சாலையில் தூக்கி எறியப்பட்ட விபத்துக்கு காரணமான பகுதி நேர நடிகரை போலீசார் கைது செய்தனர். அந்த விபத்து ஸ்லாங்கூர் ஹுலுக்லாங் அருகில் MRR 2 மத்திய சுற்றுவட்ட சாலையில் நிகழ்ந்த வேளை அது தொடர்பான காணொலி நேற்று முதல் சமூக வலைதளங்களில் அதிகம் வளம் வர தொடங்கியது. விபத்தின் போது ஃபெரடுவா மைவி காரை ஓட்டியிருந்த அந்த பகுதி நேர நடிகர் சாலையில் தூக்கி எறியப்பட்ட பெண்ணான தனது காதலியுடன் காரில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்ததாக அம்பாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஃபருக் இஷாக் தெரிவித்தார். சம்பவத்தின் போது கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் டொயோட்டா இனோவோ காருடன் மோதி விபத்துக்குள்ளானதாக அவர் கூறினார். ஜனவரி முதல் ஸ்லாங்கூரில் உணவு கடை ஊழியர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். ஜனவரி 1 தொடங்கி ஸ்லாங்கூரில் உணவு கடைகளில் வேலை செய்பவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்படுகிறது. கடைகள், உணவகங்கள், அங்காடி கடைகள் ஆகியவற்றில் வேலை செய்யும் சமையல்காரர்கள் உட்பட ஊழியர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என சிலாயாங் நகராண்மை கழகம் நினைவுறுத்தி இருக்கின்றது. அந்த உத்தரவை மீறும் தரப்புகளுக்கு அபராதம் விதிப்பதோடு அந்த உத்தரவை வர்த்தக லைசன்ஸை பெற ஒரு நிபந்தனையாகவும் இடம்பெற்றிருப்பதாக அக்கழகம் குறிப்பிட்டுள்ளது. உணவு கடைகளில் சுகாதாரம் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. மெட்ரிகா 118 கோபுர உச்சியில் ஏறிய ரஷ்யர்களை போலீஸ் விசாரிக்கும். மெட்ரிகா 118 வானுயர் கட்டட உச்சியின் மீது அனுமதியின்றி ஏறியதற்காக ரஷ்ய ஜோடியினரை போலீசார் தேடி வருகின்றனர். அந்த ஜோடியினர் வாக்குமூலம் அளிக்க விரைவில் அழைக்கப்படுவார்கள் என கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டாக்டர் யாஹியா ஒத்தமான் தெரிவித்தார். அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டு தொடர்பில் அவ்விருவரும் விசாரிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார். முன்னதாக அந்த இரு ரஷ்ய நாட்டவர்களும் உலகின் 2வது உயரமான அந்த கட்டிடத்தில் ஏறி நின்ற புகைப்படத்தை வெளியிட்டதை அடுத்து அக்கட்டிடத்தின் பாதுகாப்பு அம்சம் குறித்து மலேசியர்கள் பலரும் கேள்வி எழுப்பியிருந்தனர். பழங்கள் சிதறி கிடந்ததால் நெடுஞ்சாலையில் 7 கிலோமீட்டர் தூரம் நெரிசல். பேரா கோப்பிங்கில் இருந்து தாபா செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பழங்களை ஏற்றியிருந்த லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெரிசல் ஏற்பட்டது. அதிகாலை மணி 2:45 வாக்கில் புகிட் காயோ இத்தாமில் இருந்து பழங்களை ஏற்றிக்கொண்டு செலாயாங் சந்தையை நோக்கி பயணமான அந்த லோரியை 16 பயணிகளுடன் கெடா பாலிங்கில் இருந்து தலைநகர் நோக்கி பயணமான விரைவு பேருந்து ஒன்று பின்புறம் இருந்து மோதியது. அதனால் லோரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததோடு அதில் இருந்த பழங்கள் அனைத்தும் சாலையில் சிதறியதால் போக்குவரத்து தடைபட்டது. அவ்விபத்தில் காயமடைந்த விரைவு பேருந்து ஓட்டுநரும் 26 வயது பெண் பயணி ஒருவரும் தாபா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தாபா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் வான் அசாருடீன் வான் இஸ்மைல் தெரிவித்தார். பேருந்து கட்டணம் அடுத்த மாதம் உயர்வு காண்கின்றதா? பள்ளி பேருந்து கட்டணம் அடுத்த மாதம் உயர்த்தப்படலாம் என மலேசிய பள்ளி பேருந்து கழகங்களின் கூட்டமைப்பு கூறியுள்ளது. பேருந்து உபரி பாகங்களின் விலை அதிகரித்துள்ளது. ஓட்டுநர்களின் சம்பளம் அதிகரிப்பு அனுமதியின்றி பேருந்து சேவையை மேற்கொள்ளும் தரப்பினரிடம் இருந்து எதிர்நோக்கும் சவால்கள் ஆகியவற்றை சமாளிக்க கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மலேசிய பள்ளி பேருந்து கழகங்களின் கூட்டமைப்பு தலைவர் அமாலி முனிப் ரஹமான் தெரிவித்தார். போதிய சம்பளம் வழங்காமல் ஓட்டுநர்களை வேலைக்கு அமர்த்த முடியாது. தற்சமயம் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு 1000 ரிங்கிட் சம்பளமாக வழங்கப்படும் வேளை அதைவிட கூடுதல் சம்பளத்தில் விரைவு பேருந்து லோரி ஓட்டுநராக வேலை செய்ய முடியும் என்பதால் பலர் பள்ளி பேருந்து ஓட்டுநர் வேலையை செய்ய முன்வருவதில்லை. அதனால் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பள்ளி பேருந்து கட்டணம் 50 முதல் 1000 ரிங்கிட் வரை அதிகரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடுகின்றி மலை அடிவாரத்தில் தனியாக சுற்றித் திரிந்த சிறுமி.
கேடா குணங் ஜெராய் மலையடிவாரத்தில் வெறும் பேம்பர்ஸ் அணையாடையை மட்டும் அணிந்திருந்து சிறுமி ஒருவர் தனியாக நின்று கொண்டிருந்ததை கண்டு ரேலா தன்னார்வலர் உறுப்பினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஆபத்து சாதியமுள்ள அந்த பகுதியில் அதிகாரிகள் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது 3 வயதுடைய அச்சிறுமி தானாக சுற்றித் திரிந்து கொண்டிருந்ததை கண்டதாக ரேலா அதிகாரி முகமது ஜுவாடி முகமது ஹாஷிம் தெரிவித்தார். அந்த சிறுமி அருகில் உள்ள குவார் செம்பட்டாக் போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்ட வேளை பின்னர் குடும்பத்தினர் அச்சிறுமியை அழைத்து சென்றதாக அவர் கூறினார். விசாரணையில் அந்த சிறுமி யாருக்கும் தெரியாமல் 200 மீட்டர் தூரத்தில் இருக்கும் அந்த மலையடிவாரத்திற்கு வீட்டிலிருந்து தானாக நடந்து வந்ததாக தெரிய வந்தது. குளந்தானில் வெள்ளம் முழுமையாக சீரடைந்தது. பாசர் மாசில் உள்ள கடைசி 2 துயர்துடைப்பு மையங்களும் நேற்று மாலை மூடப்பட்டதை அடுத்து குளந்தானில் வெள்ளம் முழுமையாக சீரடைந்தது. அவ்விரு மையங்களில் தங்கியிருந்த 31 பேரும் நேற்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். இவ்வேளையில் கடந்த சில தினங்களாக அம்மாநிலத்தில் வானிலை தெளிவாக இருந்ததை அடுத்து வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெள்ள நீர் முற்றிலும் வடிந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ட்ரோன் பயன்படுத்தி சிறைச்சாலைக்குள் பொருட்களை கடத்தும் முயற்சி முறியடிப்பு. குளந்தான் மாஞ்சாங் சிறைச்சாலைக்குள் ட்ரோன் ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக பொருட்களை கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. இம்மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 1:05 ட்ரோன் ஆளில்லா விமானம் ஒன்று சிறைச்சாலை பகுதியில் அத்துமீறி நுழைந்தது தொடர்பில் தகவல் பெறப்பட்டதாக குளந்தான் போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது ஜாக்கி ஹருண் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சிறைச்சாலைக்கு அருகில் உள்ள ஜாலான் குவிங் இண்டா பகுதியில் இருந்து அது இயக்கப்பட்டது தெரிய வந்ததோடு சிறைச்சாலைக்குள் அனுமதிக்கப்படாத பொருட்களை சட்டவிரோதமாக கடத்த அது பயன்பட்ட போதும் தெரிய வந்ததாக முகமது ஜாக்கி தெரிவித்தார். போலீசாரின் வருகையை உணர்ந்ததும் 35 வயதுக்கும் 39 வயதுக்கும் இடைப்பட்ட மூவர் ஹோண்டா சிஆர்வி ரக காரில் தப்பி செல்ல முயன்ற போதும் போலீசார் அவர்களை வளைத்து பிடித்தனர். மூளையை தின்னும் அமீபா. மலேசியர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தல். மூளையை தின்னும் அமீபா எனப்படும் நெய்கிளியா ஃபவுலரி தொற்றுநோய் இதுவரை மலேசியாவில் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனினும் வெளிப்புற நடவடிக்கைகளில் குறிப்பாக 6, 7 குளம் போன்ற நீர்நிலைகளில் நடவடிக்கையில் ஈடுபடும் போது எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மலேசியர்களை சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியிருக்கிறது. அண்மையில் அமீபா தொற்றினால் உயிரிழந்த தென்கொரியர் தனது நாட்டிற்கு திரும்புவதற்கு முன்பு 4 மாதங்கள் தென்கிழக்கு ஆசியாவின் ஒரு நாட்டில் தங்கியிருந்ததாக தென்கொரியா அறிவித்திருந்தது. அதையடுத்து மலேசியர்களுக்கு அந்த முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். தலைவலி, காய்ச்சல், மயக்கம் அல்லது வாந்தி போன்றவை அந்த தொற்று நோயின் தொடக்க அறிகுறிகள் என அவர் குறிப்பிட்டார். விமான பணியாளரிடம் மூர்க்கமாக நடந்து கொண்டு அந்நிய பெண் விமர்சனங்களுக்கு இலக்கானார். KLIA காரன் என்று அழைக்கப்படும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. மீண்டும் அந்நிய நாட்டு பெண் ஒருவர் விமான பணியாளரிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளும் காட்சி அந்த காணொலியில் இடம்பெற்றிருந்தன. அந்த 16 வினாடி காணொலியை டிக்டாக் பயனர் ஒருவர் பதிவிட்டுள்ளார். இம்மாதம் 25ஆம் தேதி விமானத்தில் ஏறிவிட்ட அப்பெண் உடைமைகளை மறந்து வைத்துவிட்டு வந்ததாக கூறி மீண்டும் விமானத்திலிருந்து வெளியேற முயன்றுள்ளார். அதனை தடுக்க முயன்ற விமான பணியாளரை அவர் கடுமையாக சாடியதாக கூறப்படுகிறது. அச்சம்பவத்தை அடுத்து அப்பெண் கைது செய்யப்பட்டதோடு அவருக்கு 100 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலைய OCPD அசிஸ்டன்ட் கமிஷனர் இம்ரான் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். கடந்த ஆண்டு சூர்யா KLCC பேரங்காடியில் இதேபோல் முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட அந்நிய பெண் ஒருவர் வைரலானார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பள்ளித்தவணை ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குகிறது. 2022-2023 கல்வியாண்டிற்கான 3ஆம் தவணை ஜனவரி காலம் முதல் தேதி தொடங்குகிறது. ஏ பிரிவில் உள்ள ஜஹூர், கெடா, குளந்தான், தெலங்கானு ஆகிய மாநிலங்களில் உள்ள பள்ளிக்கூட மாணவர்கள் அன்றைய தேதியில் மீண்டும் பள்ளிக்கு திரும்புவார்கள் என கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிட்டேக் தெரிவித்தார். இவ்வேளையில் பி பிரிவில் உள்ள மலாக்கா, நிகிரி செம்பிலான், பஹாங், பேராக், பெர்லிஸ், பினாங்கு, சபா, சரவாக், ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், புத்திரஜயா, லாபுவான், கூட்டரசு பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள மாணவர்கள் ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் பள்ளிக்கு திரும்புவார்கள் என அவர் கூறினார்.